Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு வீடியோல 1.5 ஓட கண்டினியூஷன். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் சொல்லி கொடுத்தேன். ஒரு ஒரு மாடல்ல ரெண்டு சம்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் சம்ஸ் எல்லாம் போடுங்கன்னு சொன்னேன், போட்டிங்களா என்னன்னு தெரியல. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும், அப்போதான் மேக்ஸ் வரும். ஓகே, சரி, இன்னைக்கு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் ஒன்றுமே இல்லை, வெரி ஈஸி தான், சிம்பிள் சம் ஒன்லி. இப்போ பாருங்க, f of x கொடுத்திருக்காங்க, 2x minus 1 g of x கொடுத்திருக்காங்க. Show that f of g is equal to g of f is equal to x. So f of g find out பண்ணனும், g of f find out பண்ணனும், ரெண்டோட வேல்யூமே x வரணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, so as usual f of g find out பண்ணிடலாமா? f of g எப்படி எழுதலாம்? f of g of x எழுதலாம். f of g of x ஓட வேல்யூ என்ன? x plus 1 by 2. That is equal to, இப்போ f of x ல பாருங்க, f of x is equal to 2x minus 1. இப்போ x ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு? x plus 1 by 2. So, but that is equal to 2 into, இங்க right hand side x ஓட பிளேஸ்ல x plus 1 by 2 போட்டுக்கணும். So, 2 into x plus 1 by 2 minus இந்த minus 1 இங்க போட்டுக்கலாம். Okay? So, 2, 2 cancel ஆயிரும். Balance என்ன இருக்கு? x plus 1 minus 1. So, plus 1 minus 1 cancel ஆயிரும். F of g is equal to x. Similarly, g of f எடுத்துக்கோங்க. g of f எப்படி எழுதலாம்? g of f of x னு எழுதலாம். So g of f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus 1. So g of 2x minus 1 is equal to, இப்போ g of x பாருங்க, g of x ஓட வேல்யூ என்ன? x plus 1 by 2. So g of x க்கு x plus 1 by 2. அப்போ g of 2x minus 1 க்கு என்ன வேல்யூ இருக்கும்? இங்க x ஓட பிளேஸ்ல நம்ம 2x minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகே, so 2x minus 1 plus 1 by 2. So இங்க minus 1 plus 1 again cancel ஆயிடுது. So balance and remaining என்ன கிடைக்குது? 2x by 2. So 2 2 cancel. Therefore g of f is also x. So என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? F of g is equal to g of f is equal to x. கிடைச்ச ஆன்சர் f of g உம் x, g of f உம் x. Therefore f of g is equal to g of f is equal to x. அவ்வளவுதான், hence proved. இப்போ நெக்ஸ்ட் फोर्थ சம் பார்க்கலாம். फोर्थல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சோ என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, find a if g of f of a is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, பட் ஒண்ணு வரி பண்ணிக்க வேண்டாம், ஈஸி தான், லிசன் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, g of f நம்ம as usual எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோமா அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, so g of f எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? g of f of x. so g of f of x ோட வேல்யூ என்ன? x ஸ்கொயர் minus 1 இங்க போட்டுக்கோங்க. அகைன் கோ பேக் டு g of x. g of x ோட வேல்யூ என்ன? x minus 2. அப்ப g of x ஸ்கொயர் minus 1 ோட வேல்யூ என்னவா இருக்கும்? x ஸ்கொயர் minus 1 minus 2. அதாவது x ஓட பிளேஸ்ல we are substituting x ஸ்கொயர் minus 1. so x ஸ்கொயர் minus 1 minus 2. so therefore g of f will be x square minus 3. okay, so இப்ப g of f வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வெச்சாச்சு. இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்கு? g of f of a is equal to 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a கேட்டிருக்காங்க. so next step என்ன பண்ணலாம்னா, given g of f of a is equal to 1. okay, so நமக்கு g of f ோட வேல்யூ ஆல்ரெடி தெரியுமா? x square minus 3. ஒண்ணுமே இல்ல, வெரி சிம்பிள். அந்த g of f of a னா x ஓட பிளேஸ்ல a-வை கொண்டு போய் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல, வேற எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. ஏன்னா டிஃபரெண்டா a கேட்டிருக்காங்களே, அந்த மாதிரி எதுவும் டென்ஷனே ஆகாதீங்க, அவ்வளவுதான். so g of f ஓட வேல்யூல இது, this is nothing but g of f of x ஓட வேல்யூ தான் இது. ஓகே, so இப்போ a கொடுத்திருந்தாங்கனா x ஓட பிளேஸ்ல a-வை கொண்டு போய் நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, so a square minus 3 is equal to 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. a square minus 3 is equal to 1. a square is equal to 3 நம்ம அந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். 1 plus 3 4. so if a square is equal to 4, taking square root on both the sides. so both the sides square root எடுக்கும்போது என்ன ஆகும்? square root உம் square உம் cancel ஆயிரும். root 4 will be plus or minus 2. so therefore a is plus or minus 2. so இது 4thல first subdivision. so next sum 4thல second subdivision. find k if f of k is equal to 2k minus 1 and f of k is equal to 5 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இங்க ஒண்ணுமே கிடையாது,
x oda place la inga and variables vandu k nu koduthirukanga avladhan vera endha difference me kedaiyadhu so k nu pudusa or variable paathona tension agadhinga okay so as usual namm eppadi pandromo adhe maari pannikalam modhalla f of k oda value koduthirukanga appo namm enna idhula find out pannanumna composition function of f of f okay so appo f of f eppadi eludalam f of x nu eludha koodadhu indha sum pora varaikkum x oda place la k ingra variable koduthirukanga so jaagradhiya k nu eludhunga as usual x nu eludiradhinga okay so f of k f of k oda value enna 2k minus 1 so f of k oda value substitute panikonga okay next as usual ipo f of k ku ponga f of k oda value enna 2k minus 1 so f of k vandu 2k minus 1 appadina f of 2k minus 1 enna va irukum so k enga irukko k oda place la namba ipo enna substitute panna porom 2k minus 1 substitute panna porom purinjuda so 2 in the 2 already inga irukku in the 2 appadi ezhudikalam k oda value per k oda place la 2k minus 1 substitute panikalam purinjuda so 2 into 2k minus 1 in the minus 1 vandu veliya irukku adu appadiye potukalam okay la purinjuda okay ipo 2 va ulle kondu poi multiply panikonga 2 into 2k 4k 2 into 1 2 and minus 1 appadiye veliya irukku okay so minus 2 minus 1 minus 3 so therefore f of k is equal to namak enna value நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம் 4k 3 ங்கற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே இப்போ பாருங்க இப்போ गिवन என்ன f of k வந்து 5 னு கொடுத்திருக்காங்க சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சாச்சு 4k 3 ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ 5 சோ ரெண்டே ஈக்குவேட் பண்ணலாமா சோ f of k is equal to 5 தட் இஸ் गिवन சோ f of k ோட வேல்யூ என்ன 4k 3 சோ 4k 3 is equal to 5 ओके இப்போ நமக்கு k தான் வேணும் அதனால k வை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சிட்டு அதாவது 4k வை லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சிட்டு 3 ஐ நான் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன் சோ 4k is equal to 8 k is equal to 8/4 therefore k is equal to 2 புரிஞ்சதா இந்த சம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஓகே இப்போ எக்சர்சைஸ் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துர்க்கேன் இதே மாதிரி மாடல்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பாருங்க ஓகே சரி நெக்ஸ்ட் வீடியோல பேலன்ஸ் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் என்னோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு ஈஸியா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படினா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா அது வரைக்கும் மேக்ஸ பார்த்துட்டே இருக்காதீங்க போட்டுட்டே இருங்க குட் லக் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்